இப்போ கண்டிப்பாக சினிமா அவ்வளோ பார்த்து சினிமா அவ்வளோ ரசிச்சிருக்கிறீங்கன்னு போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஏதாவது ஒரு சீன் நடிச்சுலாம் காமிச்சிருப்பீங்கல்ல, இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ன வரைக்கும் எனக்கு இது ஐகானிக்காக இருக்கிற சீன் அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் எனாக்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது எனாக்ட் பண்ண காட்சியெல்லாம் ஏதாவது இருக்கா? அப்படி நான் வந்து நடிச்சு காட்டினதில்ல, பட் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லைக் மௌனராகம் மாதிரி படங்கள், அப்புறமா வந்துட்டு அலைப்பாயுதே. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எப்போவுமே நம்மளுக்கு எவர் க்ரீனாக இருக்கிற சில படங்கள் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த படங்கள்லாம் திருப்பி எடுக்கவும் முடியாது, எடுத்ததை வந்து மறக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி படங்களை பற்றி டிஸ்கஸ், அந்த ரொமான்ஸ் நல்லா இருந்ததுல, அந்த சீன் நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசியிருக்கேன் நான். சரி, இதைத்தான் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு செக்மெண்ட்டாகவே வச்சுருந்தோம். நீங்கள் அப்படியே எங்கள் ஃப்ளோவில் வந்தீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கே வியப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா, மௌன ராகத்தில் வந்துட்டு மோகன் சார் வந்துட்டு போய் ரேவதி மேடம்கிட்ட பேச போவார், அப்போல்லாம் விலகி விலகி போவாங்க. அப்போ இவர் வந்துட்டு ஏன் என்னை பார்த்தாலே விலகி போகிற அப்படின்னும் போது, நீங்க வந்து பேசினாலே நீங்க தொட்டாலே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி, அந்த கம்பளி பூச்சிக்கு அப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அந்த சீன் அப்படியே நம்ம கொண்டு வர போறோம். ஐயோ, ஆமா, வேற வழியே இல்ல, கஷ்டப்பட்டு கற்பனை பண்ணிக்கிங்க, நான் தான் மோகன். இப்ப நீங்க வந்து அந்த திவ்யாவா மாற போறீங்க, ரேவதி மேடம். சரி, என்ன சீன் பண்ண போறோம்? அந்த சீன் தான் இப்ப வந்து, ஆமா, கம்பளி பூச்சி சீன், விவாகரத்து கேக்குறீங்க நீங்க. ஓகே, சரியா, அந்த சீன் அப்படியே நம்ம கொண்டு வர போறோம். ஏன் நீ கண்டா வந்து விலகி விலகி போற? எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. அதான் ஏன் கேக்குறேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன ஊர் காமிச்சிருங்க. பெரிய வீடு காரு உனக்கு வேணுங்கிற சுதந்திரம் நான் கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல. நான் உன் அனுமதி இல்லாம உன தொட்டது கூட இல்லையே. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. நீ சொன்ன நாளைக்கே நான் ஷேவ் பண்ணிடுறேன், இந்த தாடி கீடு எல்லாத்தையும் எடுத்துறேன். எதுக்கு கம்பளி பூச்சி? இந்த மௌனராகம் நாங்க பார்த்ததே இல்லையே. இப்படி இப்ப தெரியுறாங்க, இப்படி மட்டும் அன்னைக்கு மோகன் சார் பேசியிருந்தா சிரிச்சிருப்பாங்க ரேவதி மேடம். அப்பவே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக தேவையில்ல, அவுட்டோர் சூட்டோட காஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பட் நான் வந்துட்டு மோகனா மாறினத காட்டில நீங்க ரொம்ப ரேவதியா மாறினீங்க, கம்பளி பூச்சி வரைக்கும் போயிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு தீபாவளி போனஸ் போட வேற வந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நான் சினிமா வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த தீபாவளிக்குமே என்னோடய படம் ரிலீஸ் ஆகலை, அந்த ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக தளபதி படம் ரிலீஸ் ஆகும், தலைப்படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த தீபாவளிக்கு, அதாவது 1 வீக் முன்னாடியே என்னுடைய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வருஷம் தீபாவளி வந்து அடி தூள். சூப்பர். அண்ட் எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை. அண்ட் இதில் அந்த கீதான்ற கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கேரக்டரை பற்றியும் படத்தை பற்றியும் சொல்லுங்க. படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வாழ்வியல வந்து மையப்படுத்திய ஒரு படம். உங்களுக்கு ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு அப்பா அம்மா ஒரு குட்டி பையன், அவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள், ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு பண்டிகைக்காக ஒரு குழந்தை ஏங்குறான், அந்த குழந்தைக்கு தேவையானதை செய்யணும், அதுவும் அது இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த தீபாவளி போனஸில் ஒரு கதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, ரித்விகா வந்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு நடிப்பு அப்படின்றது இயல்பாக இருப்போம், அவங்களை லைவாகவே டக்குன்னு அவங்க கேரக்டரை மாறினாங்கல்ல. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட சில ரியாக்ஷன்ஸ் கேட்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவங்க எதை சொன்னாலும் டக்குன்னு கிராப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால நாங்கள் சில எக்ஸ்பிரஷன்ஸ் உங்ககிட்ட கேட்க போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷனை எங்கள் மக்களுக்காக நீங்கள் வந்துட்டு செஞ்சு காட்ட போகிறீங்க. அப்படியே ஸ்பாட்டில் போகலாமா? நவ ரசத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெடி? முதல்ல அளவுக்கு அதிகமான ஒரு சிரிப்பு. ஐயோ, சொல்லுவதே சிரிப்பு வருது எனக்கு. சூப்பர், நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஓகே, இவனை பார்த்த உடனே, நம்ம பரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வருது. கம்பளி பூச்சி மோகன் மாதிரி நடிக்க சொன்னா இங்க பாருங்க, நானாவது பரவாயில்ல, உங்களை கோவம் தான் பட சொன்னோம், நீங்க கையை இப்படி பிணைஞ்சுக்கிட்டு லைட்டா முறுக்கேறி சாமி ஆடுற மாதிரி வரீங்க. உங்க படத்து ப்ரோமோஷன் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்பணும், நெக்ஸ்ட் நாங்க ப்ரமோஷனுக்கு போக வேண்டாமா? இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா?
அப்படியா? சோ இந்த கோவத்தோடயே எங்களை பார்த்தா உங்களுக்கு பரிதாபம் வரணும்ல, பரிதாபமா எங்களை பாருங்க. அவங்க வேற இரும்பிட்டே இருக்காங்க. சோ நாட் வெல், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். என்னைய பார்த்தா அந்த விஷயத்துல பரிதாபம் ஓகே. தேங்க்ஸ். என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபம் வந்திருக்கு. சந்தேகம் அதுவும் அவனை பார்த்து தான் அவங்க வரணும். உண்மையிலே இருப்பாளா? இந்த பார்வை அப்படித்தான் இருக்கே. இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பான், இன்னும் எத்தனை கேள்வி வச்சிருக்கிறான். இப்போ வந்து அப்படியே அந்த சந்தேகத்தோட டிஸ்கஸ்ட், சே இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அந்த வெறுப்போட. உனக்கு தோன்றதெல்லாம் அவங்கள வச்சு பண்ணிக்க கூடாது, புரியுதா? இதெல்லாம் வந்துட்டு வன்மம். பட் இது நவரசத்துல இது இருக்குங்க. நான் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டேன். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்றோம் அந்த டயலாக வேற வேற மாடுலேஷன்ல ரித்விகா வந்துட்டு சொல்ல போறாங்க. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ண ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், என்னை விட்டு போயிடாத. நார்மலா இது ஒரு காமன் டைலாக், சரியா? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன் அப்படின்றத விதவிதமா நீங்க மாத்தி மாத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்காவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொமான்டிக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ பயங்கர கோபம், அதாவது விட்டு ஓட போறான்னு தெரிஞ்சு போச்சு. அவன் சட்டையை பிடிச்சி அவன் தான் ஓட போறான். அப்புறம் எதுக்கு நம்ம அதுதான் சொல்றேன், நம்ம லவ் அவ்வளோ ஸ்ட்ராங், அதனால நம்ம அப்படி பண்ணலாம், தப்பு இல்ல. விட கூடாது அவனை பிடிச்சி, நீங்க அப்படி கட்டுப்புல கோவத்துல. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே, இப்ப அழுது உடஞ்சு உன் கூட 100 வருஷம் வாழ்ணும்டா அந்த ஃபீல். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். கோபால் என்னை விட்டு போயிடாதீங்க. கோபால் கோபால் மிரட்டணும் திமிராயுதா பார். அந்த லெவலுக்கு நீங்க வந்து சொல்லு. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? கடைசியா ஒரு இமோஷன் வச்சிருக்கேன், செம காமெடியா ஃபன்னியா அப்படியே வந்து இது இதை இதை பார்த்தா வந்து நம்ம வந்து சிரிக்கிறதா இல்லை வந்து ஃபீல் பண்ணதான் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகணும். யூ ஆர் மை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லணும். எப்படி இப்படி இருக்காங்க? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒன்றுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சூப்பர்,